ஆன்மீகம் திருமால் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது யூடியூப் சேனல் வாயிலாக பல ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, வீட்டின் பூஜை அறையில் வழிபடும் போது நாம் எவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா இறைவனை நாம எந்தெந்த முறையிலெல்லாம் பிரார்த்தனை பண்றோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். தொடர்ச்சியா கேளுங்க. பொதுவா பிரார்த்தனை அப்படிங்கிற சொல்லுக்கு வேண்டுகோள் அப்படின்னு பொருள். இது அனைத்து மதங்களுக்கும் பொதுவான ஒரு சொல்லுன்னு சொன்னாலும், இது வார்த்தை, பாடல், மௌனத்தை அடிப்படையாக கொண்டு வெளிப்படும் போது அது வேறுபடுகின்றன. ஏன்னா சிலர் வாய்விட்டு தங்களோட மனக்குறைகளை பிரார்த்தனை செய்வாங்க. இன்னும் சிலர் வந்து வேதம் அறிஞ்சவங்க வந்து மந்திரங்களின் வழியா இறையருளை பெற முயற்சி செய்வாங்க. இன்னும் சிலரோ மௌனமாக மனதார இறைவனுடன் தங்களின் உறவை ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ பிரார்த்தனையிலே இத்தனை வகை இருக்கு. அதாவது மனிதன் இறை சக்தியுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் முறைகள் தான் பிரார்த்தனை, தியானம், இது எல்லாமே அதில் அடங்கும். இறைவனுடன் நம்முடைய மனதை செலுத்தி இறை சக்தியின் அருளை உணர்வதற்கு பிரார்த்தனை அப்படின்னு பேரு. இந்த பிரார்த்தனை வேண்டுகோள் என்றாலே, வேண்டுதல் என்றாலே, ஒவ்வொருத்தருக்கும் இறைவனிடம் சொல்லி முறையிடுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இறைவனை நாம் வழிபடும் போது மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் இருந்தாலும் மனிதனுக்கு இறைவன் அருளும் கருணை அருள் ஒன்று மட்டும்தான். இப்போ பிரார்த்தனை அப்படின்னா பொதுவான ஒரு வார்த்தையில தான் நாம் சொல்றோம். ஆனா பிரார்த்தனைக்குள்ள பல வகைகள் உண்டு. அதே போல நம்ம வீட்டின் பூஜை அறையில வழிபடும் போது நாம் எவ்வாறு இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறத பத்தி, அப்படி வழிபடுறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தொடர்ச்சியா பார்க்கலாம். இப்போ வீட்டு பூஜை அறையில அமர்ந்து இறைவனை வணங்கும் போது கைகூப்பி வணங்குவதிலையும் சில விதிமுறைகள் உண்டு. இறைவனை வணங்கும் போது ரெண்டு கைகளையும் ஒன்றுக்கொன்று அழுத்தமாக சேர்ந்திருக்கும் வகையில வணங்கக்கூடாது. தாமரை மொட்டு போல கைகளை குவித்து வைத்தே வணங்க வேண்டும். வீட்டு பூஜை அறையில வழிபாடு செய்யும் போது ஒருவித காந்த சக்தி வெளிப்படும். அது பாம்பு வடிவத்தில் பக்தனை நோக்கி வரும். அவை பஞ்சபூத சக்தியாக பிரிஞ்சு விரல்கள் வழியாக மூளையை சென்றடைந்து உடல் முழுவதும் வேகமாக பரவும். அப்பதான் நமக்கு புத்துணர்ச்சியே ஏற்படும். ஸோ பூமி சக்தி சுண்டு விரல் மூலமாகவும், நீரின் சக்தி மோதிர விரல் மூலமாகவும், அக்னி சக்தி நடு விரல் மூலமாகவும், வாயு சக்தி ஆட்காட்டி விரல் மூலமாகவும், ஆகாய சக்தி பெருவிரல் மூலமாகவும் செல்லும் என்று நம் முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. இத்தகைய புத்துணர்ச்சியுடன் செய்யப்படும் செயல்கள் வெற்றியை பெறுகிறது. வீட்டில் வழிபடும் போது கோவிலில் வழிபடுவது போன்ற அளவில்லாத அற்புத பலன் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம பிரார்த்தனை செய்யும் முறைகளை வச்சு அது வாசிகம், உபாம்சு மற்றும் மானசம் அப்படின்னு மூணு வகையா பிரிக்கப்படுது பிரார்த்தனைகள். அதாவது அடுத்தவங்க காதல விழும்படி பிரார்த்தனை செய்வது வாசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு மட்டும் கேட்கும்படி பிரார்த்தனை செய்யறத உபாம்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனதிற்குள்ளாக பிரார்த்தனை செய்யறத மானசம் என்றும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாசிகம் அப்படிங்கிறது ஒரு மடங்கு பயனை தரக்கூடியது. உபாம்சு அப்படிங்கிறது 100 மடங்கு பலனை தரக்கூடியதாகும். அதே சமயம் மானசம் என்பது 1000 மடங்கு பலனை அளிக்கக்கூடியதாகும். இந்த முறையை அறிந்து அனைவரும் இறைவனை பிரார்த்திக்க வேண்டுகிறேன். இந்த கருத்துடன் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.